இந்த நேரத்துல வர்றீங்க வந்துட்டு வெறும் தேவர் சமாதியில வந்து நினைவிடத்துல வந்து நீங்க மாலை வைக்கிறத வரவேற்கிறேன் அந்த இடத்துல நீங்க சொல்லணும் எடப்பாடி செய்த துரோகம் ஸ்டாலின் அரசு மறுபரிசீலனை செய்யுங்கள் இல்லை என்றால் இந்த மக்களுக்காக நான் போராடுவேன்னு அறிவிங்க அதிமுக நடத்தக்கூடிய ஆற்றல் இருக்கா இருக்கு தகுதி இருக்கா இருக்கு ஆனால் அந்த தகுதி ஆற்றல் எப்போ வரும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட நீங்கள் பாஜகவை எதிர்க்க வேண்டும் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி நன்றிக்கு இலக்கணம் இல்லாத மனிதன் நாய் மாதிரி தவழ்ந்து போனதை நானே பார்த்துருக்கோம் காணொலியில அனைந்தைக்கு யார பார்த்து நாயின்ற நன்றி கட்ட நாயே சசிகலாவ தாயின் சொன்ன வாயினி சசிகலா காலில் விழுந்து கெஞ்சி கிடந்தவன் அம்மா மருத்துவமனையில் சேரும்போது கண்காணிப்பு கேமராவை அகற்ற உத்தரவிட்டது அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சி அதிமுக என்ற குற்றச்சாட்டை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் உச்ச நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறது அப்படி என்றால் அன்றைக்கு அதிகார பதவியிலிருந்து ஒரு ஓபிஎஸ் அவரா அவரை இயக்கிய நீங்கள் வந்து ஓராண்டுகள் சிறைவிட்டு வந்திருக்கீங்க அரசியல் கருத்துக்களை சொல்லுங்கள் ஓபிஎஸ் ஏன் தர்ம யுத்தம் எடுத்து நடத்தினார் உங்களால் உருவாக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஏன் துரோகியாக மாறினார் யாரால் மாற்றப்பட்டார் நாட்டுக்கு உண்மையை சொல்லுங்க தொண்டர்களுக்கு உண்மையை சொல்லுங்க சின்ன சின்ன கொள்கை மாறுபாடுகள் லட்சிய மாறுபாடுகள் இருக்கலாம் ஆனா சசிகலாவுடைய பயணம் வெறுமனே தேவர் ஜெயந்திக்கு வர்றது அல்ல வர்றது அதெல்லாம் வரவேற்கத்தக்கதான் வரணும் மரியாதை செலுத்த வேண்டும் என்பது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்ல ஆனா அது மட்டும் அரசியல் அல்ல என்ன சத்தியம் நாட்டுக்கு சொல்லுங்க தர்ம யுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா பேசுற அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தியது உங்களை எதிர்த்து ஏன் விளக்கம் சொல்லணும் ஓபிஎஸ் சொல்லணும் தொண்டு ஏமாலி இல்ல வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அனைத்தையும் கையில் வைத்து சசிகலாவுக்கு எதிராக கிளம்பியது யார் திமுகவா நான் பகிரங்கமா சசிகலாவை கேட்கிறேன் இன்றைக்கு உங்க பயணம் எதை நோக்கி வணக்கம் கலைஞரை விட ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா அதான் மாதிரி மதிப்பீடு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல நம்ம எதிரி சரியா மதிப்பிட்டு இருக்கான் அது மாதிரி அம்மாவை விட லேடியா மோடியான்னு கேட்டாங்க அம்மா வந்து சசிகலாவோட அரசியல் பிரவேசங்கிறது பெரும் பேசும்போதாக இருக்கிறது ஓபிஎஸ் ஒருவேளை ஆதரிச்சு பேசினால் ஸ்டேன் பண்ணிருக்காரு ஆனால் இபிஎஸ் அது ஒரு உரிமையான வார்த்தையிலும் பயன்படுத்திருக்காரு சூழ்நிலை பார்த்துங்க பயன்படுத்திருக்காரு சசிகலாவோட அரசியல் வருகை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுக திசைவெளி போக்கு எப்படி இருக்கு நீங்கள் நம்புறீங்க அதிமுக திசைவெளி போக்கு இன்றைக்கு வடக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சியை கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதுதான் வடக்குடைய மோடியுடைய திட்டம் அமித்ஷாவுடைய திட்டம் அதனால் இப்போ இவங்களும் ஆடலை ஓபிஎஸ்ஸோ இபிஎஸ்ஸோ சசிகலாவும் ஆடலை இவங்க அனைவரையும் ரிங் மாஸ்டர் இயக்குறார் மோடி இயக்குறார் இயங்குறாங்க அதாவது அவங்க இயங்கணும் ஏன் இயங்கலன்னு தான் என்னுடைய கேள்வி இயங்க வேண்டும் வர வேண்டும் ஆனால் அவங்களும் இயங்கவில்லை சரியான திசை நோக்கி இயங்கலை ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதின்னு சொன்னார் அதான் ஸ்டாலினுக்கு பெருமை இன்னைக்கு ஸ்டாலினுக்கு என்ன பெருமைன்னு கேட்டால் இந்த வார்த்தை தான் அதே போன்றுதான் சசிகலா இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லணும் அவருடைய புரட்சி தலைவி அம்மா விட அவங்க கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் சரியான திசை நோக்கி வரேன்னு அர்த்தம் கலைஞரை விட ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அதான் மாதிரி மதிப்பீடு நம்ம சொல்ல வேண்டியதில்லை நம்ம எதிரி சரியாக மதிப்பிட்டுருக்கான் அது மாதிரி அம்மாவை விட லேடியா மோடியான்னு கேட்டாங்க அம்மா கேட்டது மட்டும் இல்லை சொல்லும் செயலும் செய்து காட்டிய தலைவி புரட்சி தலைவி நீங்கள் உற்ற தோழி உயிர் தோழின்றீங்க ஆனால் இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தலைவராக வர்றது கஷ்டம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் அந்த வாய்ப்பை சரியான திசை நோக்கி செல்ல வேண்டும் ஆனால் உங்களுடைய பயணம் சரியான திசை நோக்கி செல்லவில்லை என்பதான் என்னுடைய குற்றச்சாட்டு அதாவது இன்றைக்கு அதிமுக என்ற கட்சியை புரட்சித்துறை அம்மா மறைவுக்கு பின்னாடி அமித்ஷாவும் மோடியும் இன்றைக்கு அந்த கட்சியை பல்வேறு துண்டுகளாக பிரிக்க வேண்டும் பிரித்து அந்த கட்சியே இல்லாமல்
ரெட்டலையில தாமரை மலரணும், ரெட்டலையால் தாமரை மலர வேண்டும் என்று கருதி அந்த கட்சியும் ஆட்சியும் அதிமுக கடந்த கால ஆட்சியையும் டெல்லி தன் கைக்குள் வைத்தது. மத்திய புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை அனைத்தையும் கையில் வைத்து சசிகலாவுக்கு எதிராக கிளம்பியது யார்? திமுகவா? நான் பகிரங்கமாக சசிகலாவை கேட்குறேன். இன்றைக்கு உங்கள் பயணம் எதை நோக்கி? ஓபிஎஸ் சிபிஎஸ் அழிச்சிட்டு அண்ணா திமுகவை கைப்பற்றுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது உங்களுக்கு கைவந்த கலை, தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வாங்க, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் உங்கள் பயணம் அம்மா மாதிரி இருக்கா? 69% இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்து இந்தியாவிலே இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தான் 69% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா. நிலக்கரி, நெய்வேலி நிலக்கரியை தனியாருக்கு தாழை பார்க்கிறாயா? நான் அரசு அந்த பங்கை வாங்கி கொள்கிறேன் என்று சொன்னவர் புரட்சி தலைவி. வால்மார்ட் இங்கே நுழையக்கூடாது, வாழை அரிக்கிடுவோம். பிள்ளை பெரியார் இன்றைக்கு கேரளா அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அணையை உடைப்போம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 142 அடி முல்லை பெரியாரில் தண்ணீரை தேக்கலாம் என்கின்ற உரிமையை சட்ட போராட்டத்தின் மூலமாக வாங்கி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. காவிரி நீர் பிரச்சனை, அதை கெஜெட்டில் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை கேஸ் விலை 100 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஏன் சசிகலா அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? அரசியல் செய்யுங்க. ஏன் மத்திய சர்க்காரை கண்டு, ஒன்றிய அரசை கண்டு, வகுப்புவாத சனாதன அரசை கண்டு அஞ்சுகிறீர்களா? அம்மா வழியில் நீங்கள் உண்மையான தோழியாக இருந்தால், நீங்கள் அம்மாவே சொன்னாங்க, உங்களுக்கு தாயின்னு சொன்னாங்க, அவங்க தாய்க்கு பின்னாடி உங்களை தாயாக சொன்னாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய இடத்துல அம்மாவால் மதிக்கப்பட்டவர். ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசால் தான் நீங்கள் பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கீர்கள். நாம் இருந்த அதிமுகவை சுக்குநூறாக உடைக்கின்ற சதிவேளையிலே இன்றைக்கு டெல்லி ஏகாதிபத்தியம் வகுப்புவாத சனாதன அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு கண்கூடான உண்மை. ஏன் ஒன்றிய அரசு எடுத்து அரசியல் செய்யவில்லை? கூவத்தூர்லேருந்து வந்தீங்க, கடுமையான கோபத்தில் வந்தீங்க, ஆத்திரத்தில் வந்தீங்க. அந்த ஆத்திரம் பிஜேபியை நோக்கித்தான் என்று எங்களை போன்றவர்கள் கருதினோம். அம்மாவுடைய நினைவிடத்தில் 3 சத்தியம் பண்ணீங்க. என்ன சத்தியம் நாட்டுக்கு சொல்லுங்க? தர்ம யுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா பேசுறேன். அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தியது உங்களை எதிர்த்து. ஏன் விளக்கம் சொல்லணும்? ஓபிஎஸ் சொல்லணும், தொண்டரும் ஏமாளி இல்லை. அதனால திமுகன்னு சொன்னார்ல, எதுக்கு காரணம்? அதே தப்பு தானே? ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லிட்டார்ல, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுல, நான் சொல்லிதான் ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினான்னு சொல்லி ஆடிட்டர் குருமூர்த்தி வாக்குமூலம் கொடுத்துட்டார். அப்போ ஏன் பொய் சொல்கிற ஓபிஎஸ்? ஏன் சசிகலா பொய் சொல்கிறீங்க? ஓபிஎஸ் பொய் சொல்கிறீங்க? நான் ரெண்டு பேருமே தான் சொல்கிறேன். உங்களுடைய வாக்கு மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினார். அவர் காலம் முடிஞ்சிருச்சு, அம்மா காலமும் முடிஞ்சிருச்சு, கலைஞர் காலமும் முடிஞ்சிருச்சு. 3வது 4வது தலைமுறை வந்துட்டோம். இன்றைக்கி திராவிட இயக்கம் இரட்டை குழல் துப்பாக்கியாக திமுகவும் அதிமுகவும் செயல்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம். பகை மறைந்தது, பகை முடிஞ்சு. இப்போ யார் பகை? சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் நம்மை பிரித்தாளுகின்ற, பிரித்தாள முயற்சிக்கின்ற நம்முடைய பெரியார் மண்ணில் வகுப்புவாத சனாதனத்தை திணிக்க முயற்சிக்கின்ற பெரியாரை எதிர்த்து அரசியல் பேசுகின்ற இந்த கபோதிகளை எதிர்த்து திமுக அதிமுக ஒரே திசையில் செல்ல வேண்டும். சின்ன சின்ன கொள்கை மாறுபாடுகள், லட்சிய மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் சசிகலாவுடைய பயணம் வெறுமனே தேவர் ஜெயந்திக்கு வர்றது இல்லை, வர்றது அதெல்லாம் வரவேற்கத்தக்கதான், வரணும், மரியாதை செலுத்த வேண்டும் என்பது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அது மட்டும் அரசியல் அல்ல. நீங்கள் வந்து ஓராண்டுகள் சிறைவிட்டு வந்திருக்கீங்க, அரசியல் கருத்துக்களை சொல்லுங்கள். ஓபிஎஸ் ஏன் தர்ம யுத்தம் எதிர்த்து நடத்தினார்? உங்களால் உருவாக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஏன் துரோகியாக மாறினார்? யாரால் மாற்றப்பட்டார்? நாட்டுக்கு உண்மையை சொல்லுங்க, தொண்டர்களுக்கு உண்மையை சொல்லுங்க. அம்மா மருத்துவமனைந்த மருத்துவமனை சிகிச்சை என்ன? நேற்று அப்போலோ மருத்துவமனை தெளிவாக ஆறுமுக விசாரணை கமிஷனை பற்றி தெளிவாக சொல்கிறான். நாங்கள் மருத்துவமனைக்கு அம்மா வரும்போதே அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு கண்காணிப்பு கேமராக்களை அகற்ற எங்களுக்கு உத்தரவிட்டதாக சொல்கிறான். அன்றைக்கு அதிமுக அரசு உத்தரவிட்டதாக சொல்லுவது நீங்கள் தான். முதலமைச்சர் பதவி மாதிரி இருந்தீங்க, அனைத்து அதிகாரம் உங்களுக்கு தான் இருந்துச்சு.
உத்தரவிட்டது யார்? அம்மா மருத்துவமனையில் சேரும்போது கண்காணிப்பு கேமராவை அகற்ற உத்தரவிட்டது அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சி அதிமுக என்ற குற்றச்சாட்டை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் உச்சநீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் அன்றைக்கு அதிகார பதவியிலிருந்த ஒரு ஓபிஎஸ் அவரா? அவரை இயக்கிய நீங்களா? இது நாட்டுக்கு வழக்கம் சொல்லணும். இந்த வழக்கம்லாம் சொல்லாமல் வெறுமனே பவனி வந்தால் நாட்டு மக்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது நான் அடிமட்ட தொண்டர்களின் கண்ணாடியாக இருந்து அவருடைய பிரதிபிம்பமாக பிரதிபலிக்கின்றேன். அதிமுக தொண்டரின் உணர்வுகளை உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா செல்லூர்ராஜெலாம் சொல்லலாம், பேசலாம். செல்லூர்ராஜெலாம் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. உதயகுமார், செல்லூர்ராஜெலாம் சந்தர்ப்பவாதிகள். உங்களுக்கு அதிகாரம் வருது என்று சொன்னால் உங்களை நோக்கி வரக்கூடியவர்கள். அன்றைக்கு ஓபிஎஸ் தர்மபுத்திர இடத்துல முதல் பேட்டியில் யாரை சொன்னார்? எனக்கு முதல் துரோகி செல்லூர்ராஜும் உதயகுமார் தான், என்னை காட்டி கொடுத்து விட்டார்கள். என்னிடத்தில் வந்து பேசிவிட்டு என்னை காட்டி கொடுத்தவர்கள் சொல்லி ஓபிஎஸ் சொன்னார். இன்றைக்கி அவர் பேசுகிறாரு. இந்த அதிகார பசிக்காக, அதிகார வெறிக்காக நீங்கள் வந்து திமுகவுடைய பழைய மாதிரி திமுக எதிரரசியல் பண்ணால் மக்கள் ஏற்றுக்கிற தயாராக இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான திசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதன் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை சரியான திசை நோக்கி கொண்டு செல்கிறார். அனைத்து ஜாதியில் மறைச்சுக்கிறாங்களா? நீங்கள் இன்னொன்று செய்யலாம். எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் 10.5% இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு மட்டும் ஆதரவாக, நான் வன்னியர்களுக்கு கூடாது என்று சொல்லவில்லை, அனைத்து சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு வேண்டும், சமூக நீதி வேண்டும். ஆனால் மிகப்பெரிய சமுதாயமான முக்குலத்தோர் சமுதாயத்தை புறக்கணித்து விட்டு சென்றார் பகிரங்கமாக. உங்களை முக்குலத்தோர், ஆனால் நீங்கள் முக்குலத்தோருக்காக சப்போர்ட் பண்ணலை. நீங்கள் முக்குலத்தோருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா போகும்போது நீங்கள் டிடி தினகரனவோ செல்லூர்ராஜவோ உதயகுமாரவோ திண்டுக்கல் சீனிவாசனோ நீங்கள் முதலமைச்சரை அறிவிச்சுட்டு போயிருப்பீங்க. நீங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி உருவாக்குனீங்க. சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக, சேலம் மாவட்ட செயலாளராக உங்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான். வேலுமணி, தங்கமணி, கேபி முனுசாமி, ஆதி மதங்கள் கடந்து அரசியல் பண்ணீங்க. அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து அல்ல. தாங்காப்பு சொல்கிறாங்க, அந்த கட்சியை நான் கைப்பற்றுவேன், எல்லாத்தையும் ஒற்றுமையாக கொண்டாடுவேன்னு சொல்கிறாங்களா? அதை நீங்கள் நம்பவே மாட்டீங்களா? இன்றைக்கி அதிமுக நிலைமை என்னன்னு பார்த்தீங்களா? அவங்க முக்குலத்தோரை எடப்பாடி பழனிசாமி, முனுசாமி, ஜெயக்குமார், சண்முகம் போன்றவர்கள் முக்குலத்தோரை தனியாக பிரிக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறான்னு கேட்டால் முக்குலத்தோரை தீண்டத்தை வர மாதிரி ஆக்கியிருக்காங்க. இதை செல்லூர்ராஜ் கேட்குறதுக்கு துப்பு இல்லை, திண்டுக்கல் சீனிவாசன் கேட்குறக்கு வக்கு இருக்கா? நான் பகிரங்கமாக சொல்கிறேன், நான் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரியார் தொண்டேன். ஆனால் எந்த சமூகத்தை யார் புறக்கணித்தாலும் அந்த சமூகத்துக்காக குரல் கொடுப்பேன். இதே செல்லூர்ராஜ் திண்டுக்கல் சீனிவாசன் வன்னியரில் புறக்கணித்தாலும் வன்னியரில் காரவான பேசு. எந்த சமூக தமிழ் சமூகத்தை, திராவிட சமூகத்தை ஒதுக்கி வைத்தால் சமூக நீதி அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற பெரியார் தொண்டன் நான். ஆனால் திட்டமிட்டு இன்றைக்கு முக்குலத்தோர் சமுதாயத்தை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதுக்கு பின்னால் 10.5% இடஒதுக்கீட்டிலிருந்து தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. இப்போ சசிகலா தலைமை கழக நிர்வாகிகளால் பேசி முடிவெடுக்கப்படும் பன்னீர்செல்வம் சொன்னதுக்கு ஏன் முனுசாமி கொந்தளிக்கிறீங்க? நான் ஜெயக்குமார் ஏன் கொந்தளிக்கிறீங்க? எப்படி ஜாதி கட்சி ஆச்சு? ஒன்றிய மந்திரி ஆக்குனது ஜாதியா? முனுசாமி முக்குலத்தோரா? ஜெயக்குமார் முக்குலத்தோரா? செங்கோட்டையன் முக்குலத்தோரா? என்ன அவசியம் வந்துச்சு எடப்பாடி பழனிசாமியை அந்த அம்மா முதலமைச்சர் ஆகிட்டு போன அவசியம் என்ன? எடப்பாடி பழனிசாமி நன்றிக்கு இலக்கணம் இல்லாத மனிதன். நாய் மாதிரி தவழ்ந்து போனதை நாடே பார்த்துருக்கோம் காணொலியில். ஆனால் இன்றைக்கு யாரை பார்த்து நாயின்ற? நன்றி கெட்ட நாயே. சசிகலாவை தாயின்னு சொன்ன வாயினி, சசிகலா காலில் விழுந்து கெஞ்சி கிடந்தவன், சசிகலாவுக்கு காலில் நாயமாய் ஊர்ந்து போனாங்க, ஆனால் நீ நாயின்னு சொல்ல. சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்ட ரெண்டு பேருமே துரோகிகள் தான். அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அனைவருமே துரோகிகள் தான். இந்த சசிகலா உணரணும். ஆனால் சசிகலா அம்மாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்களா? நாட்டு மக்கள் சந்தேகப்படுறான், அதுக்கு பதில் சொல்லணும். இந்த மருத்துவமனையில் என்ன நடந்துச்சு பதில் சொல்லுங்கள். நீங்கள் வெறுமனே அரசியலுக்கு வர்றேன்னு அப்புறம் அரசியலை விட்டுட்டு ஓடுறேன் யார் சொல்லி போனீங்க? சட்டமன்ற தேர்தலில் சரியான நேரத்தில் அரசியலை விட்டு போகிறேன்றீங்க. தினகர் ஒரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு, உங்கள் தம்பி திவாகரை ஒரு பக்கம் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் என்ன கணக்கு? அதிமுகவை நீங்கள் கைப்பற்ற முடியும்ன்ற எனக்கு நம்பிக்கை உண்டு. அதிமுக நடத்தக்கூடிய ஆற்றல் இருக்கா? இருக்குது. தகுதி இருக்கா? இருக்குது.
ஆனால் அந்த தகுதி மாற்றல் எப்போ வரும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட நீங்கள் பாஜாக்கால் எதிர்க்க வேண்டும். மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும். பசும்பொன் தேவர் சமாதிக்கு வந்து மரியாதை செலுத்தி விட்டு முட்டும் போனால் பத்தாது. தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு கொந்தளிப்பு உச்சகட்டத்தில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி சீர்மரபினர்களுக்கு செய்த துரோகத்தை தான் ஸ்டாலின் அரசு செய்திருப்பதாக முக்குளத்தோர் மக்கள் கருதுகிறார்கள். எங்களை போன்றவர்கள்லாம் நீங்கள் அமைதி காலுங்கள், இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், உண்மை நிலையை எடுத்துச் சொல்வதற்கு அவகாசம் வேண்டும். நாங்களெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் இடத்தில் நிச்சயமாக பேசுவோம். அவர் சமூக நீதியுடைய பெரியாரின் பேரன். ஒரு சமூகத்துக்கு அநீதியை ஒரு சமூகத்துக்கு வழங்க மாட்டார். ஆகவே பேசி சரி செய்வோம் என்று இன்றைக்கு முக்குளத்தோடைய கொந்தளிப்பை அடக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். நீ இந்த நேரத்தில் வர்றீங்க, வந்துட்டு வெறும் தேவர் சமாதியில் வந்து நினைவிடத்தில் வந்து நீங்கள் மாலை வைக்கிறத வரவேற்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் சொல்லணும், எடப்பாடி செய்த துரோகம், ஸ்டாலின் அரசு மறுபரிசீலனை செய்யுங்கள், இல்லை என்றால் இந்த மக்களுக்காக நான் போராடுவேன்னு அறிவிங்க. இப்படிலாம் மக்கள் பிரச்சனைக்கு வந்தால் தாமா ஒத்துக்குருவாங்க. நீங்கள் வெறுமனே வந்தீங்களாக்கு மறுபடியும் இந்த பப்புன்னு பேளுங்க, செல்லூர் ராஜு ஒரு பப்புனு, உதயகுமார் ஒரு பப்புனு, அவங்க வாண்டு வாங்கி அப்புறம் வேணான்னு வாங்கி எங்கள் குலதெய்வம்னு வாங்கி அப்புறம் வந்து என்னென்னமோ பேசுவாங்க. ஆனால் நாட்டு மக்கள் உங்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். அம்மாவுடைய மரண முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, சாதி மத அரசியலை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த கடமையிலிருந்து தவறி வெறுமனே நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் அரசியல் செய்தால் அந்த அரசியல் காணல் நீராக காணாமல் போய்விடும். திராவிட இயக்கத்தில் அதிமுகவும் இருக்க வேண்டும், திமுகவும் இருக்க வேண்டும். அதிமுக வலுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் போன்று ஸ்டாலின் போன்று நீங்கள் வேகமாக ஒன்றிய பாஜக அரசை இன்றைக்கு கவர்னர் தமிழகத்துடைய விஷயங்களில் தலையிடுவேன், துறை ரீதியாக ஆய்வு செய்வேன் சொல்கிறாரு. அன்றைக்கி அதிமுக ஆட்சியில் நான் ஆய்வு செய்வதற்காக மாவட்டந்தோறும் போனார். திமுக அன்றைக்கி எதிர்கட்சி மிகப்பெரிய கருப்புடி காட்டணும். அது மாதிரி நீங்கள் அறிவிங்க, அப்படி அறிவிங்க. அன்றைக்கி திமுக எதிர்கட்சி, இன்றைக்கி திமுக அமைதியாக இருக்குங்க. என்ன காரணம்? அதனால் நான் நடத்துகிறேன், மத்திய மாநில உரிமைகளில் கவர்னர் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் திமுகவுக்கு மாற்றாக வேகமாக நீங்கள் வளர முடியும். நீங்கள் அதிமுகவை கைப்பற்றுவது உங்களுக்கு சாதாரண விஷயம். ஆனால் மக்களிடத்திலே அதிமுக தொண்டர்களிடத்திலே திராவிட இயக்கத்தின் முழு கொள்கையை முழு வீச்சாக பரப்ப வேண்டிய பொறுப்பு சசிகலாவுக்கு இருக்கிறது.